வணக்கம். தொற்று தொடர்பான ஊரடங்கால் நிறுத்தப்பட்டிருந்த புதுவை திருப்பதி ரயில் சேவை மீண்டும் இயக்கப்படுகிறது. புதுவையில் இருந்து நாள்தோறும் பிற்பகலில் திருப்பதிக்கு ரயில் இயக்கப்பட்டு வந்தது. இந்த ரயிலானது தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் தொற்று குறைந்து பல ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையிலும் புதுவை திருப்பதி ரயில் இயக்கப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது முதல் இந்த ரயில் எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்பட்டு இயக்கப்படுகிறது. அதன்படி தினந்தோறும் பிற்பகல் 2:55 புதுவையில் இருந்து புறப்படும் இந்த ரயில் இரவு 11 மணிக்கு திருப்பதி செல்கிறது. அதுபோல திருப்பதியில் இருந்து அதிகாலை 4:20 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மதியம் 12:50 மணிக்கு புதுவை வந்தடைகிறது. இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்ட நிலையில் மிக குறைந்த அளவிலேயே பயணிகள் பயணம் செய்தனர். விரைவில் பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ரயிலானது சின்னபாபு சமுத்திரம், விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருத்தணி ஆகிய ஊர்களில் நின்று செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை கிருமாம்பாக்கம் போஸ் பந்து விளையாட்டுக் கழகம் சார்பில் தேசிய அளவில் நடைபெற்ற போஸ் பந்து விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் கிராமத்தில் போஸ் பந்து விளையாட்டுக் கழகம் செயல்பட்டு வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதில் கடந்த மாதம் ஹரியானா மாநிலத்தில் ஃபரிதாபாத் நகரில் நடைபெற்ற 5வது தேசிய போஸ் பந்து போட்டியில் புதுச்சேரி மாநிலம் சார்பாக 4 வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் போஸ் கிளப் செயலாளர் சுசீந்திரன் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் தலைமையில் புதுச்சேரியைச் சேர்ந்த வீரர் மற்றும் புதுவை கிருமாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 3 வீரர்களும் கலந்து கொண்டு விளையாடினர். இந்திய அளவில் 16 மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் 11 வயதிற்குட்பட்ட பிரிவிலும் மற்றும் சப்ஜூனியர் பிரிவிலும் பங்கேற்ற மாணவர்கள் பலர் பதக்கங்களை பெற்றனர். இதில் 11 வயதிற்குட்பட்ட பிரிவில் மாணவர் கிஷோர் தங்கப்பதக்கம் பெற்றார். மேலும் சப்ஜூனியர் பிரிவில் மாணவர் தருண் வெண்கலப் பதக்கம் பெற்றார். மேலும் சப்ஜூனியர் இரட்டையர் பிரிவில் மாணவர் பிரேம்குமார் மற்றும் லோகேஷ் ஆகியோர் வெள்ளிப்பதக்கங்களை பெற்றனர். இதனை பாராட்டும் வகையில் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் போஸ் பந்து விளையாட்டுக் கழகம் சார்பில் செயலாளர் நந்தகுமார் மற்றும் சுசீந்திரன் ஆகியோர் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு சால்வை மற்றும் மாலைகள் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அவர்கள் இப்போட்டியில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக சக வீரர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். இவ்விழாவில் விளையாட்டுக் கழகத்தின் வீரர் வீராங்கனைகள் மற்றும் பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். ஸோ இதில் வந்து கிஷோர் வந்து 11 வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அண்டு பிரேம் அண்ட் லோகேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜூனியர் கேட்டகரியில் வந்து சில்வர் மெடல், அதாவது டபுள்ஸ், அந்த டபுள்ஸ் ஈவெண்ட்டில் சில்வர் மெடல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இங்கே புதுவையில் கடந்த 1 நாளில் ஒருவருக்கு கூட தொற்று ஏற்படவில்லை என மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுவை மாநில அளவில் கடந்த சில வாரங்களாக தொற்று எண்ணிக்கை பெரிதும் குறைந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் ஒருவருக்கு கூட தொற்று ஏற்படவில்லை. அதே சமயத்தில் தொற்று காரணமாக இறப்பு விகிதம் முழுவதுமாக இல்லை என்றே கூறலாம். மேலும் தற்போதைய நிலையில் புதுவை மாநில அளவில் தொற்று காரணமாக ஒருவர் கூட சிகிச்சை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை 1,65,774 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதில் 1,63,812 பேருக்கு தொற்று குணமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனை புதுவை மாநில சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது. புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவித்துள்ளனர். இது பற்றி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், யுகாதி பண்டிகை தெலுங்கு மற்றும் கன்னட புத்தாண்டு ஆகும். யுகாதி என்றால் யுகத்தின் ஆரம்பம் என்று பொருள். யுகாதி பண்டிகை அன்றுதான் பிரம்மா உலகத்தை படைத்ததாக கூறுவார்கள். இந்த நிலையில் புத்தாண்டை கொண்டாடும் புதுவை மாநில மக்களுக்கும், புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் ஏனாம் மக்களுக்கும், தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநில மக்களுக்கும் என்னுடைய உகாதி பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது வாழ்த்து குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதேபோல இது பற்றி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புதுவை மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக தெலுங்கு கன்னடம் பேசும் மக்கள் அனைவருக்கும் எனது யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மொழி இன வேறுபாடின்றி அனைவரும் சகோதர உணர்வுடன் ஒற்றுமையாக வாழும் பெருமைக்குரிய சூழலை அடிப்படையாக கொண்டது நமது புதுச்சேரி மாநிலம். இந்த பண்பாட்டை மேலும் வளர்க்க இத்தகைய பண்டிகைகள் உதவும் என்பதில் சந்தேகம் இல்லை. இவ்வாறு முதலமைச்சர் ரங்கசாமி தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதேபோன்று புதுச்சேரி மாநில சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், புதுவை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் யுகாதி பண்டிகைக்கான வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர்கள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் முதிர்கன்னிகளுக்கு பென்ஷன் உதவித்தொகை பெறுவதற்கான புத்தகங்களை பயனாளிகளுக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர்கள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் முதிர்கன்னிகள் உள்ளிட்ட 300 நபர்களுக்கு பென்ஷன் புத்தகம் வழங்கியதன் தொடர்ச்சியாக மேலும் 30 நபர்களுக்கு மாதந்தோறும் 2000, 2500 மற்றும் 3500 ரூபாய் பென்ஷன் உதவித்தொகைகளை பெறுவதற்கான புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி புதுவை பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மற்றும் பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் ஆகியோர் பங்கேற்று பென்ஷன் உதவித்தொகை பெறுவதற்கான புத்தகங்களை பயனாளிகளுக்கு வழங்கினர். அப்போது மாநில துணைத் தலைவர் தங்க விக்ரமன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், லாசிப்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் தண்டபாணி, வல்லுநர் பிரிவு இணை அமைப்பாளர் ஆசீர்வாத ரமேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அவதூறாக பேசிய திமுகவை சேர்ந்த நாஞ்சில் சம்பத்தை கண்டித்து அவரது உருவ பொம்மை எரிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு கட்சி விழாவில் பங்கேற்ற நாஞ்சில் சம்பத் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு பல தரப்பினர் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் கோவையில் நடந்த ஒரு விழாவில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அது குறித்து வருத்தமாக பேசியிருந்தார். இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் புதுவை வில்லியனூரில் திடீரென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்கள் நாஞ்சில் சம்பத்தின் உருவ பொம்மை மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உருவ பொம்மையை அணைக்க முயன்றனர். இதனால் இருதரப்புக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் போராட்டக்காரர்கள் கொளுத்திய உருவ பொம்மையை சாலையில் தரதரவென்று இழுத்து சென்றதால் மேலும் பரபரப்பு உருவானது. இதுகுறித்து அவர்கள் கூறும்போது பெண் குலத்திற்கே பெருமை சேர்க்கும் வகையில் பச்சை தமிழச்சி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இரு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருப்பது பெருமை வாய்ந்தது. அந்த பெருமையை சீர்குலைக்கும் வகையில் நாஞ்சில் சம்பத்தின் பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டத்தை நடத்தி உள்ளதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா 2 ஆண்டுகளுக்கு பிறகு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வருகின்ற 19ஆம் தேதி தாலி கட்டும் நிகழ்ச்சியும் அடுத்த நாள் 20ஆம் தேதி படுகளம் மற்றும் திரு தேரோட்டமும் நடைபெறுகிறது. புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த பிள்ளையார் குப்பத்தில் 100 ஆண்டு பழமையான கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. இக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கு காரணமாக சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறும் திருத்தேரோட்டமும் ரத்து செய்யப்பட்டது. தற்போது கொரோனா பரவல் முற்றிலுமாக குறைந்ததை அடுத்து சித்திரை திருவிழா நடத்த அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தாலி கட்டும் நிகழ்ச்சி வருகிற 19ஆம் தேதியும் அடுத்த நாள் 20ஆம் தேதி தேரோட்டமும் அரவான் பலி மற்றும் படுகள நிகழ்ச்சியும் நடைபெறும். இதில் நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வர். இத்திருவிழாவில் சுற்று வட்டாரத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் வெளி மாநில வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கோவில் அறங்காவல் குழு சார்பில் திருவிழாவையொட்டி பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அறங்காவலர் குழு தலைவர் தரணி தெரிவித்துள்ளார். Thank you.
புதுச்சேரி மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 33 லட்சம் ரூபாய் செலவில் பள்ளியின் 2ஆம் தளம் வகுப்பறை கட்டிட திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வித்துறையின் மூலமாக 33 லட்சம் ரூபாய் செலவில் பள்ளியின் 2ஆம் தளத்தில் கட்டிட வகுப்பறைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் திருபவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதியதாக கட்டப்பட்ட வகுப்பறைகளை திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் முதன்மை கல்வி அலுவலர் மீனாட்சி சுந்தரம் முன்னிலையில் இந்த கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியின் போது அப்பள்ளியின் பொறுப்பாசிரியர் ஜெயக்குமார், பள்ளியின் ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தேர்வுகள் மீதான விவாதம் 2022 என்ற மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுவை பூரணாங்குப்பம் அரசு பள்ளியில் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா என்கின்ற மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி தொலைக்காட்சியின் மூலம் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுடன் அமர்ந்து இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியை பூங்கோதை செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ராமு, எழில், ராஜா, தட்சிணாமூர்த்தி, சக்தி, பாலன், லட்சுமிகாந்தன், திருவேங்கடம், ஆனந்தன், முத்துசாமி, சக்திவேல் உள்ளிட்டோரும் பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து கலந்து கொண்டனர். புதுச்சேரி வானரப்பேட்டை, முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை பகுதிகளில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை செய்து 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவையில் சமீப காலமாக குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. முக்கியமாக வெடிகுண்டுகளை வீசி எதிராளிகளை கொலை செய்யும் செயல்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இதனை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் ரவுடிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்து வருகின்றனர். மேலும் முக்கிய ரவுடிகளை குண்டர் சட்டத்தின் கீழ் கைதும் செய்து வருகின்றனர். அதோடு ரவுடிகளை ஊருக்குள் நுழையவும் போலீசார் தடை விதித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுவை மாநகர முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா தலைமையில் உருளையன்பேட்டை, ஒதியஞ்சாலை, முதலியார்பேட்டை ஆகிய காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அதிகாலை 4 மணி முதல் 7 மணி வரை போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். குறிப்பாக மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் வானராப்பேட்டை, ரோடியர்பேட், ஆட்டுப்பட்டி, பெரியார் நகர், அனிதா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு ரவுடிகளின் வீடுகளிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். காவல் கண்காணிப்பாளர்கள் பக்தவச்சலம், ரவிக்குமார், சுபம் கோஷ், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். இச்சோதனையின் போது ரவுடிகளின் வீடுகளில் வெடிகுண்டுகள் மற்றும் ஆயுதங்கள் ஏதும் சிக்கவில்லை. அதே சமயத்தில் போலீசார் சோதனை நடத்தி வருவதை அறிந்து கொண்ட ஒரு சில ரவுடிகள் வீடுகளை பூட்டிக் கொண்டு தலைமறைவாகிவிட்டனர். அதே வேளையில் முதலியார்பேட்டை பகுதியில் 2 ரவுடிகளையும் ஒதியஞ்சாலை பகுதியில் 3 ரவுடிகளையும் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தமிழ் சங்கம் சார்பில் மும்மொழி திருக்குறள் நூல் வெளியீட்டு விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தமிழ் சங்கம் சார்பில் மும்மொழி திருக்குறள் நூல் வெளியீட்டு விழா வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு ஆய்வறிஞர் சிவமணி தலைமை தாங்க புதுச்சேரி முத்தமிழ்ச் சங்க தலைவர் ராஜகோபால் பழனிசாமி வரவேற்றார். தமிழ்நாடு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்கக இயக்குனர் விசயராகவன் சிறப்புரையாற்றினார். மேலும் பிரான்ஸ் பேராசிரியர் சச்சிதானந்தம், ஐரோப்பா இந்தியா வாழா உணவக நிறுவனர் பீர்தௌஸ் ஆகியோர் மும்மொழி திருக்குறள் நூலை வெளியிட பூங்குழலி பெருமாள் அவற்றை பெற்றுக்கொண்டார். புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, பிரான்ஸ் சமரச சுத்த சன்மார்க்க சங்க பாலகிருஷ்ணன், தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். பிரான்ஸ் ஆய்வாளர் சிவா கணேசர் இதில் ஏற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் பிரான்ஸ் முத்தமிழ்ச்சங்க தலைவர் கோவிந்தசாமி ஜெயராமன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.